உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்ற பெண் என்ஜினியர் ஒருவரை தாக்கியதாக ஐஸ்கிரீம் பார்லர் உரிமையாளர் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது கோவையைச் சேர்ந்த டிப்ளமோ இன்ஜினியர் உமா என்பவர் சென்னை தேனாம்பாட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அவரிடம் பேசினோம் எனக்கு சொந்த ஊர் கோவை டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்துவிட்டு சென்னையில் வேலை தேடி வந்தேன் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றினேன் அப்போது நண்பர்கள் மூலம் மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் ஐஸ்கிரீம் பார்லர் நடத்தி வரும் அசன் என்பவர் அறிமுகமானார் இருவரும் காதலித்தோம் இந்த சூழ்நிலையில் அவர் எனக்கு போதைப் பொருட்களை கட்டாயப்படுத்தி கொடுத்தார் அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டது இந்த நிலையில் அசனின் ரூபம் தெரிந்ததும் அவரை விட்டு விலகிவிட்டேன் கடந்த இருபத்தி நான்காம் தேதி தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு தோழியின் பிறந்தநாள் விழாவுக்காக சென்றிருந்தேன் அங்கு அசனும் வந்திருந்தார் அப்போது அவருக்கும் எனக்கும் தகராறு ஏற்பட்டது அப்போது அவர் என்னை ரெஸ்ட் ரூம் பகுதிக்கு அழைத்து சென்றார் அங்கு வைத்து என்னை தாக்கினார் பிறகு என்னுடைய செல்போனை உடைத்து விட்டார் அவர் தாக்கியதில் எனக்கு மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் ரத்தம் கொட்டியது இதனால் சென்னை அரசு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றேன் எனக்கு நடந்த கொடுமைகளை குறித்து தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளேன் ஆனால் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுவரை மனு ஏற்பு சான்றிதழ் கூட கொடுக்கவில்லை எனக்கு நீதி வேண்டும் எனக்கு போதைப் பொருள் கொடுத்து என் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டார் நான் மட்டுமல்ல என்னைப் போல சில பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அசனுடன் பழகிய போதுதான் அவர் போதைப் பொருட்களை கொடுத்து சில பெண்களை ஏமாற்றுவது எனக்கு தெரிய வந்தது அதை தட்டி கேட்டபோதுதான் எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டது எனவே அசன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அசனுக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்டதற்கு அவருக்கு திருமணமாகி குழந்தையும் இருக்கிறது ஆனால் என்னையும் அவர் திருமணம் செய்து கொள்வதாக முதலில் ஆசை வார்த்தை கூறினார் ஆனால் அதன் பிறகு அவர் என்னை ஏமாற்றி விட்டார் என்றார் அசன் மீது நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டதற்கு என்னுடைய செல்போனில் இருந்தது ஆனால் செல்போனை உடைத்து ஆதாரங்களை அழித்துவிட்டார் இருப்பினும் அவரும் நானும் பேசிய சில உரையாடல்கள் என்னிடம் இருக்கிறது என்றார் உமாவின் குற்றச்சாட்டுகள் குறித்து அசனிடம் பேசினோம் நான் வாழ்க்கையில் செய்த பெரிய தவறு உமாவுடன் பழகியதுதான் அவருக்காக செலவு செய்தேன் நான் வாங்கி கொடுத்தது தான் அந்த செல்போன் என்னை பற்றி தவறான தகவல்களை அவர் கூறி வருகிறார் என்னிடம் பணம் கேட்டு மிரட்டுகிறார் என்றவர் உமா குறித்து அவரின் நண்பர்களிடம் கேட்டு பாருங்கள் அப்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும் உமாவின் உறவினர் ஒருவர் என்னிடம் பேசிய ஆடியோ உள்ளது அந்த ஆடியோவை கேட்டாலே அவரின் சுயரூபத்தை தெரிந்து கொள்ளலாம் நான் மட்டுமல்ல இன்னும் சிலரும் அவரால் ஏமாந்துள்ளனர் என்றார் நீங்கள் போதைப் பொருள் கொடுத்து சில பெண்களை ஏமாற்றியதாக கௌசல்யா குற்றம் சாட்டியுள்ளாரே என்று கேட்டதற்கு அது உண்மையல்ல உமாதான் போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர் சம்பவத்தன்று கூட ஹோட்டலில் என்னை அவர் தாக்கினார் என்றார் இது குறித்து தேனாம்பேட்டை போலீசாரிடம் கேட்டதற்கு உமா கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தி வருகின்றோம் தற்போது அவர் அரசு மருத்துவமனையில் இருக்கிறார் அவரின் வாக்குமூலத்தையும் பெற்றுள்ளோம் விசாரணைக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் நட்சத்திர ஹோட்டல்களுக்கு பார்ட்டி என்ற பெயரில் போதைப் பொருட்களின் சப்ளை சர்வசாதாரணமாக நடந்து வருவதாக எங்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனால் நட்சத்திர ஹோட்டல்களுக்கு தடை விதிக்கப்பட்ட போதைப் பொருட்களை சப்ளை செய்யும் கும்பலை பிடிக்க உத்தரவிட்டுள்ளோம் என்றார் யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்